Hello students, now we in the video 9th standard max first lesson exercise 1.3 7th sum paakaporum seriya enna kuduthirukanga appadina let a and b two overlapping sets a b appdin solitte rendu sets irukku okay overlapping sets nu kuduthirukanga appadina enna rendu ku at least one common element ad irunduchna thane adu overlapping sets namakku theriyum illaya So, we will tell you that. And the universal set is the symbol. Draw appropriate Venn diagram for each of the following. Venn diagram is the same. This is the overlapping sets. That is the A and set. Common element is the overlapping sets. At least one common element is the meaning. அப்ப நம்ம இதுக்கு வென் டயகிராம் போடுறோம் சரியா சோ நமக்கு வந்து யுனிவர்சல் செட் கொடுத்திருக்கிறதுனால நம்ம யுனிவர்சல் செட்டுக்குள்ள நம்ம எதுக்காக அந்த ஓவர்லாப்பிங் கொடுத்திருக்காங்கன்னா இந்த மாதிரி டிரா பண்றதுக்கு நமக்கு தெரியும்ல காமன் எலிமெண்ட் இருந்தாதான் இப்படி வரும் சேர்த்து ஓகேவா ஒருவேளை காமன் எலிமெண்ட் இல்லன்னு வெச்சுக்கோ தனித்தனியா கூட நமக்கு வரலாம் சோ அந்த ஓவர்லாப்பிங் கொடுத்ததுனால ரெண்டு செட்டுக்கும் at least ஒரு காமன் எலிமெண்ட் ஆது இருக்குங்கிறதுனால தான் நம்ம இப்படி டிரா பண்றோம் சரியா சோ நம்ம இது யுனிவர்சல் செட்னு வெச்சுக்கலாம் This is A set and this B set. Now, we have to mark the Venn diagram. We have to mark the shaded port. A union B is A set to full hour. B set to full hour. That's why we have to say that we have A union B. Now, we have to shade this is full hour. This is full hour. We have to say that we have to say that we have to say A union B. Easy than A. So, this is A union B. Second, we have A intersection B. Now, we have A set, B set, common element is overlapping. So, A intersection B is A, B, common part. This is A, this is B, this is common. So, this is the shape of A intersection B. Chariyama? Okay, third, we will say A intersection B is the whole dash. Okay, we will dash nali teriyulada universal set. Correct? Enana, A set, B set, rendu common arukkirathu A intersection B. Okay, and the A intersection B poga remaining part is A intersection B the whole dash. Namakku theriyumla இப்போ A intersection B இல்லாத universal set. மீதி இருக்கதெல்லாம் வருமா? அப்ப A intersection B னா எதுவா இருந்திருக்கும்? இந்த part மட்டும் இருந்திருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த part மட்டும் தான் A intersection B ஆ இருந்திருக்கும். நமக்கு எப்பவுமே dash போட்டா எது கேட்டிருக்காங்களோ அது இல்லாம மீதி போஷன்லாம் வரும். அப்ப A intersection B னா இது மட்டும். நாம இப்போ ரெண்டாவது சப்டிவிஷன்ல கூட பார்த்தோம்ல இது மட்டும். அப்ப A intersection B the whole dash னா இந்த part மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் வரும் புரியுதாடா ஏனா நமக்கு வந்து டாஷ்னாலே அப்படிதான்மா யுனிவர்சல் செட் தான் வரும் ஆனா அந்த யுனிவர்சல் செட்டுக்குள்ள எது வர கூடாது அவங்க எதுக்கு டாஷ் கேட்டிருக்காங்களோ அந்த பார்ட்டுக்கு மட்டும் என்ன செய்ய கூடாது ஷேட் பண்ண கூடாது ஓகேயா அப்ப இதுதான் என்னன்னா A intersection B the whole dash ஓகேடா A intersection B இல்லாத ரிமைனிங் போஷன் இதுதான் இன்டர்செக்ஷன் சோ இது இல்லாத ரிமைனிங் போஷன் ஓகேவா Okay, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து b difference a the whole dash b difference a னா உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னது a இல்லாத b சரியா சோ நான் வந்து ab னு ரெண்டு செட் எடுத்துக்கிட்டனா a இல்லாத b அப்போ a வர கூடாது இந்த a ஃபுல்லாவே வர கூடாது இது இல்லாம மீதி இருக்கத b ஆ இருந்திருக்கும் கரெக்ட்டாமா இந்த பார்ட் மட்டும் b ஆ இருந்திருக்கும் Correct? A இல்லாதனா அப்ப A ஃபுல்லா இருக்க கூடாது இந்த பார்ட் மட்டும் நமக்கு ஷேட் பண்ணினா என்னது B difference A அவங்க என்ன கேட்டிருக்காங்க B difference A the whole dash கேட்டிருக்காங்க அப்படினா என்ன அர்த்தம் நம்ம எதுக்கு ஷேட் பண்ணிப்போமோ அது போக மீதி எல்லாம் புரிஞ்சுதா B difference Aங்கற பார்ட் மட்டும் வர கூடாது புரிஞ்சுதாடா இரு நான் உங்களுக்கு டயகிராம் போட்டுட்டு அப்புறமா காட்டுறேன் கொஞ்சம் ஷேட் பண்றதுல நீங்க நீட்டா பென்சில் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க நீட்டா இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோ இதுதான் b டிஃபரன்ஸ் a உங்களுக்கு நல்லா தெரியும் இது அதாவது a மிங்கிள் ஆகாம வெறுமனே b இருக்கு பத்தியா அதுதான்
இதுதான் வந்து பி டிஃப்ரென்சியா. நம்ம பொதுவாக பி டிஃப்ரென்சியே வெறுமனே இந்த டேஸ் கேட்காம பி டிஃப்ரென்சியே கேட்டிருந்தா என்ன பண்ணியிருந்திருப்போம், இதை மட்டும் ஸ்டேட் பண்ணியிருந்திருப்போம், கரெக்டா? இது யூனிவர்சல் செட்டா? ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, பி டிஃப்ரென்சியே த ஹோல் டேஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங், இந்த பி டிஃப்ரென்சியே மட்டும் வந்திருக்காது, மீதி எல்லாம் வரும். நமக்கு பொதுவாக அப்படித்தான, எது டேஸில் கேட்டிருக்காங்களோ அந்த பார்ட்டு வராது. அதனால் நம்ம அந்த பார்ட்டுக்கு மட்டும் ஷேட் பண்ணாமல் மீதி பார்ட்டுக்கெலாம் என்ன செஞ்சுருக்கோம், ஷேட் பண்ணியிருக்கோம், ஓகேவாடா? அடுத்தது ஃபிஃப்த்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏ டேஸ் யூனியன் பி டேஸ், ஓகேயா? இது ரொம்ப ஈஸி தான் உனக்கு. அப்போ ஏ டேஸ்னா என்னென்னு தெரியணும், பி டேஸ்னா என்னென்னு தெரியணும், அப்போனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஓகே, ஏ டேஸ்னா என்ன, ஏ இல்லாத யூனிவர்சல் செட். அப்போ இது மட்டும் வரக்கூடாது, சரி? அப்போ இதுக்கு மட்டும் ஷேட் பண்ணியிருக்க மாட்டோம், கரெக்டாமா? ஏ டேஷ்னா இதுக்கு மட்டும் ஷேட் பண்ணியிருக்க மாட்டோம், மீதி போர்ஷன் எல்லாத்துக்குமே ஷேட் பண்ணுவோம், கரெக்டா? பி டேஷ்னா பிக்கு மட்டும் என்ன செஞ்சுருக்க மாட்டோம், ஷேட் பண்ணியிருக்க மாட்டோம், கரெக்டா? இது பி டேஷ், புரிஞ்சுதாம்மா? அதாவது இதுக்கு மட்டும் ஷேட் பண்ணாமல் மீதியெல்லாம் பண்ணியிருந்தா ஏ டேஷ், இதுக்கு மட்டும் ஷேட் பண்ணாமல் மீதியெல்லாம் பண்ணியிருந்தா பி டேஷ். இவங்க என்ன கேட்டாங்க, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், ஓகேயா? இப்போ நல்லா பாரு எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பாரு. ஏ டேஸ் இப்போ நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மீதி எல்லாத்துக்கும் ஷேட் பண்ணியிருப்பேன், கரெக்டா? நல்லா கவனிச்சுக்கோ. ஏ டேஸ் அப்படின்னா ஏயை மட்டும் விட்டுட்டு, இது ஃபுல்லாக ஏயா, இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணியிருப்பேன், கரெக்டாம்மா? இதுதான் வந்து ஏ டேஸாக இருந்திருக்கும், கரெக்ட்? ஒருவேளை பி டேஸாக இருந்ததுன்னா இது பி டேஸ்ன்னு வச்சுக்கோ, ஏன் நான் இப்போ ஷேட் பண்ணியிருக்க மாட்டேன். பி டேஸாக இருந்துச்சுன்னா இந்த பி ஃபுல்லாத்தையும் விட்டுட்டு ஏ என்ன செஞ்சுருப்பேன், ஷேட் பண்ணியிருந்திருப்பேன், கரெக்டா? அவங்க யூனியன் கேட்டிருக்கிறதுனால ஏ டேஸையும் எழுதணும், பி டேஸையும் எழுதணுமா? அப்போ ஏ டேஸுக்கு ஏயை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் ஷேட் பண்ணியிருப்பேன், பி டேஸுக்கு பியை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் ஷேட் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ ரெண்டே யூனியனுங்கும் போது நம்ம சேர்த்து எழுதுறது, அவ்வளோதான், ஓகே? உனக்கு வேணால் இந்த சம் வந்து உனக்கு டவுட், அப்போ நமக்கு இந்த பார்ட் மட்டும் ஷேட் ஆகாமல் இருந்திருக்கும், சரியா? உனக்கு டவுட் ஆச்சுன்னா மிஸ் இதிலே குட்டியாக போட்டு காட்டுறேன் பாரு. இது ஏ டேஸ்க்கு போடுறேன் ஃபஸ்ட்டு, ஓகே? இது ஏபின்னு வச்சுக்கலாம், இது யூனிவர்சல் செட்டு. ஏ டேஸ்னால் என்ன, ஏ மட்டும், இப்போ நான் ஏ டேஸ் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏ மட்டும் ஷேட் ஆகிருக்காது, மீதி எல்லாம் ஷேட் ஆகும், சரியா? ஏ ஏ ஃபுல்லாக விட்டுறணும், ஓகே? நல்லா பாரு, நான் ஏ ஃபுல்லாக விட்டுட்டேன். அப்புறம் நான் அடுத்ததில் வந்து பி டேஸ், இது நான் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லித்தரேன்னே, ஒருவேளை டவுட்டாக இருக்கவங்களுக்கு. ஒருவேளை பி டேஸ்ன்னு வச்சுக்கோ, ஏன் பி ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்காது, மீதியெல்லாம் ஷேட் ஆகிருக்கும், ஓகேயா? பியை மட்டும் விட்டுட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், ஷேட் பண்ணிடுவோம், ஓகேயா? ரெண்டுக்கும் யூனியன்னா என்னப்பா, ஏ டேஸ் யூனியன் பி டேஸ்னா ஃபஸ்ட்டு ஏ டேஸில் நம்ம வந்து ஷேட் பண்ணியிருக்கிறது எல்லாம் வருமா? அப்போ ஏயை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் ஷேட் பண்ணிடு. அதுமாரி பி டேஸில் உள்ளதை ஷேட் பண்ணும்போது பியை மட்டும் மீதி எல்லாம் ஷேட் பண்ணிடு. பண்ணும்போது இங்கேயும் இந்த பார்ட்டு எங்கேயும் ஷேட் ஆகலை, அதே மாதிரி இங்கேயும் ஷேட் ஆகலை, அதனால் நமக்கு இங்கேயும் ஷேட் ஆகிருக்காது, ஏன்னா யூனியனுங்கும் போது சேர்த்தது, புரிஞ்சுதா? இப்படி தான் வந்திருக்கும். ஸோ ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் வந்து இதுதான், சரியாம்மா? அடுத்தது ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், ஓகே? நான் அவசரப்பட்டு ரப் பண்ணிட்டேன், இல்லைனா ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நான் ஏ டேஸ்னா அங்கே சொன்ன மாதிரி தான், ஏ டேஸ்னா என்னது, ஏ மட்டும் ஷேட் ஆகிருக்காது, அப்படி தானே? அப்போ மீதி எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஷேட் பண்ணிக்கலாம், ஓகேயா? ஏ மட்டும் என்ன செஞ்சுருக்காது, ஷேட் ஆகிருக்காது, கரெக்ட்? உனக்கு நான் குட்டியாக போட்டுட்டு அப்புறமா பெரிய டைகிராம் போடுறேன். அதே மாதிரி பி டேஸ்னா என்னது, பி மட்டும் ஷேட் ஆகிருக்காது, கரெக்டா? ஓகே, ஓகே, இது ஏ இது பின்னா பி மட்டும் என்ன செஞ்சுருக்காது, ஷேட் ஆகிருக்காது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, போன சம்மில் யூனியன் கேட்டாங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னப்பா, பொதுவாக ரெண்டு இதுலேயுமே வந்து காமனாக ஷேட் ஆகிருக்கிறது தான் வந்து என்ன வரும்னா இன்டர்செக்ஷன் வரும், கரெக்டா? அப்போ நான் பாரு, ஏ டேஸில் இங்கெல்லாம் ஷேட் ஆகிருக்கு, பி டேஸ்லேயும் அங்கே வெளியே அவுட்டர் போர்ஷன் ஷேட் ஆகிருக்கு, நம்ம அப்போ போட்டுருவோம். ரெண்டுலேயும் ஷேட் ஆகிருக்குதுன்னா அப்போ அவுட்டர் போர்ஷன் வருது, வேறு எதெல்லாம் வருதுன்னு நம்ம பார்க்கலாம், சரியா? அவுட்டர் போர்ஷன் ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால நான் போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டால், ஓகேயா? அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே இங்கே ஷேட் பண்ணலை, ஏ ஷேட் பண்ணலை, அங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க, பட்
ஒரு இடத்துல ஷேட் பண்ணலன்னா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா இது வந்து என்னது, இன்டர்செக்ஷன். அதனால நான் ஏயை என்ன செய்யலை, ஷேட் பண்ணலை. அதே மாதிரி இங்கே வந்து ஏ வந்து ஷேட் பண்ணலை இல்லையா, ஒரு இடத்துல ஷேட் பண்ணலை அப்படின்னாலே நம்ம இங்கே ஷேட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து இன்டர்செக்ஷன். அப்போ நான் ஏயை ஷேட் பண்ணலை. அதே மாதிரி இங்கே பி ஷேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அங்கே எங்கே பண்ணலை, ஷேட் பண்ணலை. அப்போ நம்ம அதையும் நம்ம எடுக்க முடியாது இல்லையா. ஸோ நான் பியும் பண்ணலை. அப்போ எப்படி இருக்கும்னா, இதுதான் ஏ டேஸ், ஓகேயா, இன்டர்செக்ஷன் பி டேஸ், அதுக்கான வேல்யூ அவ்வளோதான். இதுதான் அதுக்கான வென் டயக்ராம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோ. ரெண்டுலேயும் காமனாக இதெல்லாம் ஷேட் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து ஷேட் பண்ணால் அதுதான் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ், ஓகேவாடா. சரி, ஓகேம்மா. செவன்த்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்து, ஓகேயா. தேர்ட் அண்ட் ஃபிஃப்த்து வென் டயக்ராம்லேருந்து உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்குறாங்க, சரியா. தேர்ட் டயக்ராமில் என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா, நம்ம ஆக்சுவலி ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸ் கண்டுபிடிச்சிருப்போம், சரியா. அதே மாதிரி ஃபிஃப்த்தில் என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா, ஏ டேஸ் யூனியன் பி டேஸ், ஓகே, இது கண்டுபிடிச்சிருப்போம். அவங்க வந்து தேர்டு டயக்ராம்லேயும் ஃபிஃப்த்து டயக்ராம்லேருந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதை தேர்ட் டயக்ராம் எழுதிக்கிறேன், இது ஃபிஃப்த்து டயக்ராம் எழுதியிருக்கேன். நம்ம இப்போ எழுதணும்ல, அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ரெண்டையும் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கேயும் இந்த பார்ட் மட்டும்தான் ஷேட் ஆகலை, அங்கேயும் அந்த பார்ட் மட்டும்தான் ஷேட் ஆகலை, ஓகே. ஆனால் நமக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இது வேறு, இது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸ் இருக்குது, அது ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ரெண்டும் ஈக்குவல். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸும் ஏ டேஸ் யூனியன் பி டேஸும் என்னது, ஈக்குவல் அப்படிங்கிறது தெரியுது. ஆக்சுவலி இது வந்து நீங்கள் டிமார்கன்ஸ் லா அப்படிங்கிறதுல நீங்கள் பின்னாடி படிப்பீங்க, சரியா, சரியாம்மா. ஸோ அந்த ரூலை வந்து நமக்கு இதுலேயே தெரிஞ்சிடுச்சு, அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஸும் ஏடஸ் யூனியன் பீடஸும் வந்து காம்ப்ளிமெண்டேஷனில் சேமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், ஓகேடா. ஸோ இவ்வளோதான் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியாம்மா. தேங்க்யூ.